வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதில் ஒன்பதாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை. அந்த நான்மணி கடிகை என்ன சொல்லில், கடிகை அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடிகை அப்படின்னா என்ன பொருள்னா, தோல் வலை. கடிகை அப்படின்னா தோல் வலை அப்படிங்கிறதான் வந்து பொருள். ஸோ இரண்டாவது கொஸ்டின், திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடியவர் யார், திருவாசகத்தையும் திருக்கோவையையும் வந்து பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ யாருன்னா, திருவாசகம்னாலே திருவாசகம் மாணிக்க வாசகர். ஸோ மாணிக்க வாசகர் தான் வந்து திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடியவர். மூன்றாவது கொஸ்டின், முக்கூடர் பல்லு எவ்விலக்கிய வகையைச் சேர்ந்தது. முக்கூடர் பல்லு எவ்விலக்கிய வகையைச் சேர்ந்தது, எந்த இலக்கிய வகைனா புலன், புலன் எனும் இலக்கிய வகையைச் சேர்ந்ததாக வந்து முக்கூடர் பல்லு. ஸோ நான்காவது கொஸ்டின், தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார், திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர். பெரிய புராணத்தில் இருக்கும் இந்த இது, டென்த்தில். ஸோ தமிழில் உள்ள அனைத்து பொருளுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர்னா அப்புதியடிகள். அப்புதியடிகள்லாம் வந்து தமிழில் உள்ள அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர். ஸோ ஐந்தாவது கொஸ்டின், மறைவெளி எனும் ஆங்கில கதையை தழுவிய நூல். மறைவெளி எனும் ரிட்டன் பிரபு எழுதிய மறைவெளி எனும் ஆங்கில கதையை தழுவி எழுதிய நூல் என்ன நூல்னா, மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் தான் வந்து அந்த மறைவெளி அப்படிங்கிற ஆங்கில கவிதையை வந்து தழுவி எழுதிய நூல். ஸோ ஆறாவது கொஸ்டின், கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல். கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் என்னன்னா, தேம்பாமணி தான் வந்து கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுவாங்க. யாருன்னா வீரமாமணி எழுதினது. அதே மாதிரி கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுவார்னா, எச்ஏ கிரீட்டன பிள்ளை தான் வந்து கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏழாவது கொஸ்டின், எனக்கு பிடித்தமான இலக்கியம் என்றால் அது கலிங்கத்து பரணியை. எனக்கு மிகவும் பிடித்தமான இலக்கியம் என்றால் அது மிகவும் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது யாருனா, அறிஞர் அண்ணாதான் வந்து சொல்லியிருக்காரு. எட்டு, ஔவையாரின் மீதுன் விரும்பில் என்ற சொல்லுக்கான பொருள். ஔவையாரின் மீதுன் விரும்பில் என்ற சொல்லுக்கான பொருள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதான் வந்து ஔவையாரின் மீதுன் விரும்பில் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். ஒன்பதாவது கொஸ்டின், சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ அப்படின்னு வந்து, இது யாருடைய கூற்று அப்படிங்கிறது, இது வந்து பத்தாப்பு புக்கில் இருக்கும் லாஸ்ட்டில் இருந்த பாட்டு. இன்றிலை பாருக என்றிருந்தால் வழி என்னென்னாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றெடுத்து இன்பத்தேன் வந்து பாயும் உன் நெஞ்செடுத்தே அப்படின்னு வந்து, சாலை இளந்தரையன் நிற்க நேரமில்லை அப்படிங்கிற பாட்டில் தான் வந்து இந்த பாட்டு இருக்கும். சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது யாருடைய கூட்டுனா, சாலை இளந்தரையன். பத்தாவது கொஸ்டின், நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த கலை, என்ன கலைனா பேச்சுக்கலை. ஸோ பதிவராவது கொஸ்டின், ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ ஜியு போப்னாலே எந்த மொழினா ஆங்கிலம், ஆங்கிலம். ஆங்கிலத்தில் வந்து திருவாசகத்தையும் திருக்குறளையும் வந்து மொழிபெயர்த்தார், ஆங்கிலம். பன்னிரெண்டாவது கொஸ்டின், சொல்லின் செல்வர் என பாராட்டப்பட்டவர். சொல்லின் செல்வர் என பாராட்டப்பெற்றவர் யாருன்னா, ராத்திரி சேது பிள்ளை. பதிமூணாவது கொஸ்டின், அசுவினி முதலான 27 விண்மீன்களுக்கு பண்டை தமிழர்கள் டேஸ் என்று பெயரிட்டனர். அஸ்வினி முதலான 27 விண்மீன்களுக்கு பண்டை தமிழர்கள் டேஸ் என்று பெயரிட்டனர், என்னன்னா நாள் மீன் அப்படின்னு வந்து பெயரிட்டாங்க, நாள் மீன் அப்படின்னு. ஸோ தானே ஒளிவிடக்கூடியதை வந்து கோல் மீன் அப்படின்னும், ஒளி பெற்றக்கூடியதை வந்து நாள் மீனும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதினாலாவது கொஸ்டின், குறும்புறை நாட்டை கூத்தருக்கு கொடுத்தவன் அந்த சிறப்பிற்குரியவன் யார். குறும்புறை அப்படிங்கிற நாட்டை கூத்தருக்கு கொடுத்தவன் அந்த சிறப்பிற்குரியவன் யார் அப்படின்னா, ஓரி. கடையில் உள்ளல்களில் ஓரி அப்படிங்கிறதா வந்து குறும்புறை நாட்டை வந்து கூத்தருக்கு கொடுத்தவன். பதினைந்தாவது கொஸ்டின், பெருநரை பெருங்குருகு, பெருநாரை பெருங்குருகு முதலியவை டேஸ் நூல்கள். பெருநாரை பெருங்குருகு முதலியவை டேஸ் நூல்கள்னா இசை சம்பந்தமான நூல்கள். ஸோ இசை நூல்கள்லாம் வந்து பெருநாரை பெருங்குருகு. பதினாறாவது கொஸ்டின், கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல்னா, சேரமான் காதலி அப்படிங்கிற நூல் தான் வந்து கண்ணதாசனோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. அதே மாதிரி அதே மாதிரி பாரதிதாசனுக்கு பிசுராந்தையர் நாடகம், கண்ணதாசனுக்கு வந்து சேரமான் காதலி. பதினேழு, ஆயம் பொருள் கூறு. இது வந்து டென்த்து புக்கில் இருக்குது. ஆயம், ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பொருள். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம், மணிமேகலையில் இருக்கும். ஸோ பதினெட்டாவது கொஸ்டின், படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர். படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா, ஈஸ்ட் மேன். ஈஸ்ட் மேன்கிறதா வந்து படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர், ஈஸ்ட் மேன். பத்தொன்பதாவது கொஸ்டின், இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்.
இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யார்னா கண்ணதாசன் தான் வந்து இயேசு காவியம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதினார். 20வது குவஸ்டின், நெய்தல் நிலத்திற்கு பொருத்தமான ஊர் பெயர்கள். நெய்தல் நிலத்திற்கு பொருத்தமான ஊர் பெயர்கள், கீழக்கரை, பட்டினம், பாக்கம். அதாவது கரை, பட்டினம், பாக்கம் இதெல்லாம் வந்து கடல் சம்பந்தமான ஊர்கள். ஸோ கீழக்கரை, பட்டினம், பாக்கம். ஸோ இதுக்கான PDF என்ன? www.tnpcmystery.blackspot.com அப்படிங்கிறதுல வந்து டிரைவில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ நேற்று கேட்ட ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் வந்து, ஃபஸ்ட்டு குவஸ்டின், மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 22 எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள். ரெண்டாவது குவஸ்டின், திருமலை முருகன் பல்லு. திருமலை முருகன் பல்லு எழுதியவர் யார்? யாருனா பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர் தான் வந்து திருமலை முருகன் பல்லு எழுதியவர். ஸோ இன்றைக்கான ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை. தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்டவர். ரெண்டாவது, முதன் முதலில் ஆட்சி பணி முழுவதுமாக தமிழில் எழுதி தேர்ச்சி பெற்றவர். முதன் முதலில் ஆட்சி பணி, அதாவது அந்த IAS, அது வந்து ஃபுல்லாக முழுவதும் தமிழில் எழுதி தேர்ச்சி பெற்றவர். தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை. இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.